சாரேகாம கார்வா, இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். கடவுளே, ஒண்ணும் இல்ல, அவங்க கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. இப்பதான் அனஸ்தேஷியா இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா இருக்கும். நாம கொஞ்சம் வெளியே போய் பேசலாம், வாங்க ப்ளீஸ் வாங்க. ஓகே டாக்டர். சார், மேடம், நீங்களும் உட்காருங்க. சோ நீங்களும் அவங்களும் ட்வின்ஸ், am I right? ஆமா டாக்டர். டாக்டர், வெனிலாவுக்கு என்ன ஆச்சு? சொல்றேன், கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருந்ததுனால நான் காரில் வேகமாக வந்துட்டு இருந்தேன். டிரைவர், ரிவர்ஸ் எடுங்க வண்டியை. சார், யாரோ அடிச்சு போட்டு போயிருக்க மாதிரி இருக்கு சார். ஆமா, பாப்பா உயிரோட தான் இருக்காங்க, குடி. கம்பத்தில் அடிபட்டு கிடந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்க யார் என்னன்னு, அவங்கள பத்தின எந்த டீடைல்ஸும் தெரியல. அதனால
நானே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நினைவு திரும்பறதுக்கே கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் ஆயிருக்கு. கழுத்துல பயங்கரமா அடிபட்டிருக்கு, அதுலயும் ஃபேஸ் சின்னன்னு தலையிலையும் பயங்கரமா அடிபட்டிருக்கு. போஸ்ட் கம்பத்துல யாரோ வேகமா அடிச்சிட்டு போனதுனால ரொம்ப ப்ளீடிங் ஆயிருக்கு. அதுக்காக எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன். ஸ்பைனல் கார்டு இன்ஜூரி, இன்னர் இன்ஜூரி, இசிஜி, மற்றபடி எல்லா செக்கப்பும் முடிச்சிட்டேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா முகத்திலையும் கழுத்துலையும் பயங்கரமா அடிபட்டிருக்கு, அதனால கழுத்து திரும்பறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். காலில் பெரிய அடிபட்டிருக்கு, லெக்மெண்டர் ஆயிருக்கு, அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. மற்றபடி ஷீஸ் ஓகே. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவங்களுக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டேன், பட் அதெல்லாம் அவங்க நினைவுபடுத்தி சொல்ல முடியலை. இன்னைக்கு தான் அவங்களுக்கு கொஞ்சம் நினைவு வந்து வள்ளி ஏன் அக்கான்னு சொன்னாங்க. நம்பர் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு திரும்பவும் வாங்கிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க டாக்டர். நீங்க பண்ண இந்த உதவிய எங்க லைஃப் லாங் நாங்க மறக்கவே முடியாது. நீங்க கடவுள் மாதிரி வந்து எங்க வீட்டு பொண்ண காப்பாத்திட்டீங்க டாக்டர். டாக்டர், எங்க மொத்த குடும்பமும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. மனுஷனுக்கு மனுஷன் இந்த காலத்துல உதவி செய்யணும். இரக்கத்தான் பிறந்தோம், அது வரைக்கும் கொஞ்சம் இரக்கத்தோட இருப்போமேன்னு அன்னை தெரசாவே சொல்லிருக்காங்க. அதத்தான் என் ஹாஸ்பிட்டல் வாசல்ல வாசகமா எழுதி வச்சிருக்கேன். கடவுள ரெண்டு கை ஏந்தி கும்பிடுறத விட ஒரு கையை நீட்டி உதவி செஞ்சா எங்கேயோ ரெண்டு பேர் நம்மளை கையெடுத்து கும்பிடுவாங்க. அதுதான் என்னோட கொள்கை. இப்போ ஓகேவா? உங்களை மாதிரி டாக்டர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க நேரா போங்க, மயக்கம் தெளிஞ்சிருவாங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஓகே டாக்டர். தேங்க் யூ டாக்டர். இப்ப எப்படி இருக்கு?
என்னாச்சு உனக்கு? நீ எப்படி இப்படி? அன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கார்ல வந்துட்டு இருந்தானா? கொஞ்சம் உதவி செய்யுங்கண்ணா, கொஞ்சம் ஏத்திட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுருங்கண்ணா. என்ன சொல்றீங்க மேடம்? பரவாயில்ல, வரட்டும் மேடம். மேடம் ரொம்ப பெயினா இருக்கு மேடம். 8 மாசம் மேடம். ஆட்டோக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ற மேடம். ஒரு ஆட்டோ கூட வரல மேடம். பக்கத்துலதான் மேடம் ஹாஸ்பிட்டல். என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? வாங்க. இதோ இங்க பக்கத்துலதான் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். திடீர்னு மூச்சு வாங்குது, ஒன்னும் பண்ண முடியல மேடம். ரொம்ப டயர்டா வேற இருக்கு மேடம். அதான் மேடம் வண்டியை நிறுத்தின. இந்த மாதிரி நேரத்துல தனியா வரக்கூடாது, கூட யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. தண்ணி ஏதாவது வேணுமா? கொடுங்க மேடம். ஆனா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க மட்டும் இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதுல என்னமா இருக்கு? நான் என்ன உங்களை தூக்கிட்டா போறேன்? கார்ல தானே போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரே குத்து செத்துருவ. ரோட்ட பார்த்து கார ஓட்டு. ஏய் நகையெல்லாம் கழுறே. மாசமா இருக்கேன்னு உன்ன நான் கார்ல ஏத்துனா திடீர்னு இப்படி கத்தியெல்லாம் கட்டி மிரட்ற? சும்மா 1ஆம் கிளாஸ் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க, டைம் வேஸ்ட் பண்ற? நகையெல்லாம் கழுட. கழுறே குத்து, கழுறே சீக்கிரமா கழுட. இந்த கையில கட்டி கழட்ட, இல்ல குத்திடுவேன். கழட்ட. சீக்கிரம் சீக்கிரம் தாதா, இந்த கழுத்துல இருக்கிறது என்ன? கழட்டு கழட்ட. எவ்வளவு பெரிய செயின் போட்டிருக்க? ஒரு 10 பவுன் தேரும் போலயே. முதல்ல அத கழட்ட. வேண்டாம், இத மட்டும் விட்டுடு. இன்னைக்கு என்னுடைய கல்யாண நாள். என்னடா இங்க பாக்குற? ரோட்ட பாத்து ஓட்டுற.
கொடுக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையை கொடுத்துரு கையில. இப்ப கொடுக்கல அறுத்துருவான் கழுத்தை. மஞ்ச கைத்துல போட்டா தாலி தங்காதா? இல்ல கொடுக்க மாட்டேன். இல்லையா சீக்கிரம் வண்டிய பார்த்து ஓட்டுறா. இங்க என்ன லுக் உனக்கு? குடு எச்சி குடு. ஏய் குடு கையில குடு. காதுல இருக்கிறது காது அறுத்துட்டுமா? சீக்கிரம் கழட்டி குடு. சீக்கிரம் 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 கழட்டி. ஏய் சீக்கிரம் குடுக்கறியே குத்துவா. அந்த மோதிரம் என்ன கொடுக்க மாட்டேன். இது கல்யாண ரிங். கழுத்த அறுத்துரு. அவரு சீக்கிரம் குடுறி. ஆமா கொடுக்கறேன் கொடுக்கறேன். பையே சத்தம் போட்ட சொருகிருவேன். ஏய் நான் சொல்ற வரைக்கும் கார் நிறுத்த கூடாது. போய்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்ட அவ்வளவுதான். சொல்ற வரைக்கும் கார் நிறுத்தவே கூடாது. போய்கிட்டே இருக்கணும். நிறுத்தன முதுகுலயே குத்தி உனக்கு ஆயுசு கெட்டடி. எமனையே பார்த்துட்டு வந்துட்ட. இனிமே உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. உன்னை இத்தனை நாள் கழிச்சு பாப்போம்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல தெரியுமா? நாம கும்பிடுற சாமி கைவிடல பாத்தியா வள்ளி? இன்னைக்கு இவளையே உன் கண் முன்னாடி வந்துட்டான். நான் காலையிலயே சொன்னேன்ல, எப்படி நமக்கு வேண்டிய பொருள் வேறொரு ரூபத்துல நம்ம கையில கிடைக்கும். இப்போ கடவுள் இவளுக்கு மறு ஜென்மம் கொடுத்து திருப்பி அனுப்பிச்சிருக்கார். வெண்ணிலா, உன்னை பாப்போம்னு நினைக்கவே இல்லை. எங்க மனசெல்லாம் எவ்வளவு பதறி போயிடுச்சு தெரியுமா? வள்ளி, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் முதல்ல பூஜை பண்ணணும். அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல டாக்டர், இதோட மட்டும் முடிஞ்சு போல. இது பெரிய விஷயம், உயிர் போகிற விஷயம். நாங்க எல்லாருமே இவ்வளவு நாளா வெண்ணிலா காணாம போயிட்டான்னு நினைக்கல. அவ இல்லன்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், வெண்ணிலா இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் டாக்டர். அவங்க காணாம போயிருந்தா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்.
இல்ல டாக்டர், அவ போன காரு தூள் தூள் ஆயிடுச்சு, அதுவும் எங்க கண்ணு முன்னாடியே. வெனிலா, உன்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் உன்கிட்ட சொல்றதுக்காக நானும் வள்ளியும் கிளம்பி உன் பின்னாடியே வரணும்னு நினைச்சோம். பைக் ரிப்பேர் ஆனதுனால வேற வழியே இல்லாம ஆட்டோ பிடிச்சு நானும் வள்ளியும் உன் கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்தோம். ஆனா அதுக்குள்ள உங்க கார் மெயின் ரோட தாண்டி போயிடுச்சு. அந்த கார்ல பாம் இருந்தது. நாங்க வரதுக்கு முன்னாடியே கார் வெடிச்சு செதறிடுச்சு. அதெல்லாம் பார்த்துதான் நீ உயிரோட இல்லைன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ரெண்டு பாடி இருந்தது. பாடி ஊரு தெரியாம போயிடுச்சுன்னு சொன்ன உடனே நாங்க எல்லாருமே நீ உயிரோட இல்லைன்னு நினைச்சிட்டோம். உங்களோட ஃபேவரட் கேரக்டர் ஆனந்த் பேசுறேன். நீங்க வள்ளி சீரியல தொடர்ந்து பார்க்கணும்னா சாரேகாமா டிவி ஷோ தமிழ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங் எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.